கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு 5 பொன்மொழிகள். விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். சேக்கு வரா சொன்னது, அதாவது நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதனுடைய பலன் இன்றே கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். இன்றும் கிடைக்கலாம், நாளையும் கிடைக்கலாம், ஆனால் நிச்சயம் அதற்கான பலன் கிடைத்தே தீரும். நீங்கள் உண்மையாக உழைப்பை போட்டு நீங்கள் ஒரு வேலையை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் அதனுடைய பலன் கிடைத்தே தீரும் என்பதற்கு தான் இந்த பொன்மொழிகள். அடுத்தது, ஒரு வேலையை நீங்கள் சிறப்பாக செய்வதற்கு ஒரே வழி அந்த வேலையை நீங்கள் காதலிப்பது மட்டுமே. இதை சொன்னது யார் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். அதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் சில நேரம் சலிப்படையலாம், தோய்வு ஏற்படலாம், ஒரு சலிப்புகள் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை நம்மளால் தொடர முடியாது. அந்த வேலையை நீங்கள் காதலித்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த வேலை உங்களுக்கு கை கொடுக்கும், நீங்கள் அந்த வேலையில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியுடனும் அர்ப்பணிப்புடனும் ஒரு வேலையை செய்தால் நிச்சயம் அந்த வேலை உங்களை வெற்றியாளராக ஆக்கும் என்பதற்கு தான் இந்த பொன்மொழிகள். அடுத்தது, உங்கள் கனவு நிச்சயம் நிறைவேறும், எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் கனவை நீங்கள் விடாமல் தொடரும் வரை. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் கனவு நிச்சயம் நிறைவேறும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல நின்றக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் கனவை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயம் நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் நிச்சயம் வெற்றி உங்களது. அதற்கு தான் இந்த பொன்மொழி. இந்த பொன்மொழியை சொன்னது வால்ட் டிஸ்னி. அடுத்தது, உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. இதை சொன்னது சுவாமி விவேகானந்தா. அதாவது இந்த பொன்மொழிகளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, யார் நம்மளை சந்தேகப்பட்டாலும் சரி, உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வேண்டும். நமக்கு மற்றவங்க நம்ம மேலே நம்பிக்கை இருக்கு இல்லை அதெல்லாம் அடுத்த விஷயம், உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதில் எந்த ஒரு ஆட்சேபனமும் இல்லை. நிச்சயம் நீங்கள் வெற்றியாளராக ஆக வேண்டும் என்றால் உங்கள் மீது உங்களுக்கு முதல் நம்பிக்கை வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, மழை பெய்யும் போது மற்ற பறவைகளோ மறைவிடத்தை தேடி செல்கின்றன, ஆனால் கழுகு மலை மேகங்களுக்கு மேலாக உயர்ந்து பறக்கிறது. இதை சொன்னது நமது டாக்டர் அப்துல் கலாம். அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது வந்து பறவைகள்லாம் மற்ற பறவைகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அதோட மறைவிடத்தை தேடி போகும், பயந்துட்டு ஐயோ நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு மறைவிடத்தை தேடி ஓடும். ஆனால் கழுகு மட்டும்தான் மேகத்தை கிழித்து மேலே பறக்கும். என்றைக்குமே வந்து ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பயந்து ஓடிடக்கூடாது. ஒரு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை பயந்து ஓடிடக்கூடாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயம் போராட வேண்டும். பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடக்கூடாது என்பதற்கு தான் இந்த பொன்மொழிகள். நன்றி, வணக்கம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி.